ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், தமிழ்நாட்டினுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தினுடைய ஆணையர் அவங்க வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அறிக்கை ஒன்று அனுப்பியிருக்காங்க யாருக்குன்னா, எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும், அதாவது அனைத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க, சுற்றறிக்கை. அதாவது மெட்ராஸ் நீங்களாக மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும். அது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வர்ற அக்டோபர் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தினுடைய கூட்டப்பொருள்கள், அந்த கூட்டத்தினுடைய முக்கியமான விவாதங்கள். இந்த கூட்டத்தில் ஒரு ஊராட்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சியிலையும் நடக்கக்கூடிய கிராம சபை அன்னைக்கு என்னென்னலாம் மிக முக்கியமாக விவாதிக்கணும், அதாவது ஊராட்சியினுடைய முக்கியமான தலைவர்களாக இருக்கட்டும், அப்புறம் பஞ்சாயத்து செயலாளராக இருக்கட்டும், ஊராட்சியினுடைய செயலாளராக இருக்கட்டும், அடுத்தது வந்து கிராமத்தினுடைய மக்கள், இவங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதாவது குறிப்பாக கிராம மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 மற்றும் அதற்கு மேற்பட்ட விவாத பொருள்கள், கூட்டப்பொருள்களை வந்து நமக்கு வந்து இவங்க வந்து சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமாங்க. இது பொருள் என்ன, இந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையினுடைய கிராம சபை கூட்டம் 2/10/2022 காந்தி ஜெயந்தி அன்று கிராம சபை கூட்டம் நடத்துதல் தொடர்பானது. அப்புறம் அந்த கூட்டத்தினுடைய விவாத பொருள்கள் என்ன, கூட்ட பொருள்கள் என்ன அப்படின்னு அது சம்பந்தமான ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பார்வை ஒன்றில் கண்டுள்ள அரசாணைப்படி காந்தி ஜெயந்தி 2/10/2022 அன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அதாவது இன்னைக்கு வந்து எல்லா ஊராட்சியும் வந்து கிராம சபை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி காந்தி ஜெயந்தி அன்று காலை 11 மணி அளவில் நடத்த வேண்டும். அதாவது கிராம சபை கூட்டத்தில் வந்து அந்தந்த ஊராட்சி இருக்கக்கூடிய வார்டுகளில் வந்து சுழற்சி முறை பேஸ் பண்ணி, சரிங்களா, இப்போ ஒரு சில ஊராட்சிகள்லாம் மிக பெருசாக இருக்கலாம், அது மக்கள் எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு திரண்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அந்த அதனால் வந்து அந்த ஒவ்வொரு வார்டாக பிரித்து அதில் கூட நீங்கள் கிராம சபை கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுழற்சி முறையில் அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2/10/2022 காலை 11 மணி அளவில் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதே மாதிரி பார்வை 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிமம் நம்பர் ஆஃப் உறுப்பினர்கள், மிக குறைந்த அளவு உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ பேர் நம்ம இருக்குதோ, இந்த கவர்மெண்ட் அரசாணையில் குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து உறுப்பினர்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பிலோ லைனுக்கும் கீழே போயிடக்கூடாது. குறைந்த அளவு உறுப்பினர்கள் வந்து இங்கே பாருங்கள், பார்வை ரெண்டில் காணும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவின் வரம்பின்படி உறுப்பினர்கள் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அதாவது குறைவுன்னா ரொம்ப மினிமம் மெம்பர்ஸ் வந்து அதில் எவ்வளோ மிக குறைந்த ஆள் இருக்கணுமோ ஒரு கிராம சபை கூட்டத்தில், அதிகபட்சம் எவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் குறைந்த ஆள் வந்து அவன் அரசாணையில் குறிக்கப்பட்ட வரம்பின்படி கண்டிப்பாக அவங்க எல்லா உறுப்பினர்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து அந்த கிராம சபை கூட்டம் நடைபெறக்கூடிய இடம், நேரம், அந்த எந்த இடத்துல அந்த கூட்டம் நடைபெறுது, எத்தனை மணிக்கு நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊராட்சியும் வந்து ஊராட்சியினுடைய தலைவர்கள் வந்து அவங்க வந்து கிராம மக்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்திடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிராம சபை கூட்டம் நடக்கும்போது அது எங்கே நடந்துடக்கூடாது, எந்த ஒரு மதம் சார்ந்த, அது ஆலயமாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு மதம் சார்ந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து இதெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து அந்த இடம் நடக்கக்கூடிய இடத்தை வந்து கிராம மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ பார்வை 4ல் காணும் அரசாணையின்படி, பார்வை 4 அந்த கால் அதில் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த அறிக்கையின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஜியோ படி, கவர்மெண்ட் ஆர்டர் படி, அரசாணைப்படி ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திற்கான, அதாவது செலவு வரம்பு, அந்த கிராம ஊராட்சியில் செலவு செய்வாங்க, அந்த கிராம சபை கூட்டம் நடத்துறதுக்கான அதோட செலவு வரம்பு வந்து ரொம்ப 5000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம் அதை சொல்கிறாங்க.
அடுத்தது. மேலும் 2/10/2022 அன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும் கூட்டம் தொடர்பான அறிக்கையினை இவ்வியக்கத்திற்கு 12/10/2022 அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஊர்லேயும் நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு ஊராட்சியிலையும் கிராம சபை கூட்டம் வர அக்டோபர் 1 கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நீங்கள் உரிய முயற்சிகளை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்த கிராம சபை கூட்டத்தில் என்னென்ன செயல்பாடுகள் நீங்கள் விவாதிச்சிங்க, அதில் என்னென்ன கூட்டப்பொருள்களாக இருந்துச்சு, அதில் என்னென்ன விவாதிச்சிங்க அந்த அப்படின்ற அறிக்கையை வந்து நீங்கள் அந்த ஊராட்சி இயக்ககம் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து 12/10/2022 அக்டோபர் 11 அந்த அறிக்கையெல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. முக்கியமானது பார்க்க போகிறோம், இணைப்பு ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தம் கிராம சபை கூட்டத்தினுடைய கூட்டப்பொருள்கள் சம்மந்தமான ஒரு அட்டாச்மெண்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாம், அந்த அட்டாச்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, காந்தி ஜெயந்தி அன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய பொருள்கள். அப்போ அந்த கூட்டத்தில் நம்ம என்னென்னலாம் விவாதிக்கணும், ஒரு கிராம சபை கூட்டத்தில் என்னென்னலாம் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு, கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம் மற்றும் திட்டப்பணிகள் குறித்து விவாதித்தோம். அப்போ கிராம ஊராட்சியில் வந்து அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது, ஒரு தலைவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அவங்க கொண்டு வந்த திட்டங்கள்லாம் என்னென்ன, அப்போது அவங்களோட ஊராட்சி நிர்வாகம் பற்றின விவாதத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பொது நிதி செலவினம், கிராம ஊராட்சி மேம்பாடுக்காக எடுக்கப்பட்ட பொது நிதியிலேருந்து எடுக்கப்பட்ட ரூபாய்களுடைய அந்த செலவினம் பற்றின பொருள்கள் எல்லாம் நம்ம விவாதிக்கலாம். அடுத்தது வந்து இதனுடைய திட்டப்பணிகள், இப்போ ஒவ்வொரு ஊராட்சியிலையும் இப்போ உங்கள் ஊராட்சியிலையும் எந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை எந்த மாதிரி திட்டங்கள் வந்து தொடங்கி இருக்காங்க, அது இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு சொல்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பொருளில் கொடுத்துருக்காங்க, கிராம ஊராட்சிகளில் 1/4/2022 முதல் 30/9/2022 முடிய உள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கை படிவம் 30 மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் ஊராட்சியில் April 1 அதாவது September 30 வரைக்கும் பொது நிதியிலிருந்து எவ்வளவு பணம் எடுத்திருக்காங்க, அந்த பணம் எதனால் எடுத்தாங்க, அந்த பணத்துக்கான செலவுகள் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்காங்க, எதுக்காகலாம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை வந்து அறிக்கை அப்புறம் வந்து Form 30 படிவம் 30 இதர விவரங்களை கிராம சபையில் வந்து படித்து காட்டணும், படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து இது முக்கியமான ஒன்று. அப்போது ஒரு ஊராட்சியினுடைய நிர்வாகத்தின் தொடர்புடையவர்கள் வந்து இந்த மாதிரியான பொது நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட பணத்தினுடைய செலவு விவரத்தை வந்து மக்கள்கிட்ட பதிச்சு காட்டி ஒப்புதல் பெறணும் அந்த கிராம சபை கூட்டத்தை தணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை அடுத்தது பார்க்கலாம். 2வது பொருள் என்னென்னா, கிராம ஊராட்சியின் கடந்த ஆண்டுக்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெற வேண்டும். ஓகே, அடுத்தது வந்து பொருள் 3 என்ன சொல்லியிருக்காங்க, ஊரகப் பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள். அப்போது நம்ம ரூரல் ஏரியாவில் ஊரகப் பகுதிகளில் மழைநீர் வந்து சேகரிக்க என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம 3வது விவாத பொருளாக அதை கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி கூட நம்ம இன்னைக்கு விவாதிக்கலாம். இப்போது என்னென்னா, இது வந்து ஒரு மழைநீர் சேகரிப்பை வந்து ஒரு மக்கள் இயக்கமாக எல்லாரும் இணைந்து தான் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த இடத்துல நம்ம மழைநீரை சேகரிக்கலாம், வீடு, வணிக நிறுவனம், கல்லூரி, திருமண மண்டபம், பொது கட்டிடம் என அனைத்து கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பினை ஏற்படுத்த வேண்டும். இப்போ ஒரு ஊராட்சியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து மேற்கண்ட இடங்கள்ல எல்லாம் நம்ம வந்து மழைநீர் சேகரிப்பு அமைப்பினை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் அடைப்புகள் ஏதுமின்றி முறையாக பராமரிக்கப்பட்டுள்ளதும் உறுதி செய்திட வேண்டும். அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து மழைநீர் சேகரிப்புக்கான ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம கொண்டு வந்திருப்போம், கிராம ஊராட்சியில் அரசு சார்ந்த முன்னெடுப்புகளோடு அவங்க கொண்டு வந்திருப்போம். அதற்கான இதெல்லாம் சரியாக, அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டிலாம் சரியாக இருக்கா, அதில் ஏதாவது அடைச்சிக்கிட்டு இருக்கா, மழைநீர் வந்து சென்று அதில் வந்து சேமிக்கிறதுக்கான வழிகள்லாம் கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு
அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பொருள் 4, கொசுக்கள் மூலம் டெங்கு பரவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒட்டுமொத்த துப்புரவு பணி வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அரசு அலுவலகம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே ரொம்ப க்ளீன் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி மாதம் இருமுறை சுத்தம் செய்தல் வேண்டும். அப்போது இந்த கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் டேங்க்லாம் ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை க்ளீன் பண்ணியிருக்கணும், 2 தடவை க்ளீன் பண்ணியிருக்கணும், ஒரு மந்த்துக்கு 2 தடவை க்ளீன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்து அந்த தண்ணியில் தகுந்த அளவு குளூரின் கலந்து குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் வேண்டும். அப்போது சுத்தம் செய்து நம்ம குடிக்கிறதுக்காக அனுப்பக்கூடிய அந்த தண்ணீரில் வந்து தகுந்த அளவு குளோரின், அவங்க ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளோ லிட்டருக்கு இவ்வளோதான் குளோரின் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு தகுந்த அளவு குளோரின் கலந்து தான் நம்ம குடிநீர் விநியோகத்தை வந்து அந்த கிராம ஊராட்சி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பாருங்க, சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல். இன்னும் ஒரு சில கிராம பஞ்சாயத்துகளில் அந்த குடிநீர் வந்து ரொம்ப மோசமான ஒரு சில இடத்துல பைப் உடஞ்சிருக்கும், அந்த உடஞ்ச தண்ணி மூலயமா வாட்டர் லீக்கேஜ் ஆகி மேலே இருக்கிற அழுகு தண்ணியோடு திருப்பி அந்த பைப்புக்குள்ளே போயிட்டு அது குடிநீர் அந்த குழாய் உடைப்பு ஏற்பட்டதுமே ரொம்ப கழிவு மேலே இருக்கிற அந்த அசுத்தமான நீர்கள்லாம் கலந்து திரும்பியும் பைப் லைன்குள்ளே போயிட்டு அதை வந்து குடிநீரோட கலந்துருது. ஸோ அதை தான் ஒரு இடத்துல பிடிச்சி கொடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கூட நீங்கள் வந்து அதை விவாதிக்கலாம். அடுத்து வந்து டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுக்கள் பின்வரும் பொருள்களின் உற்பத்தி ஆவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, அதுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் நம்ம ஆல்ரெடி எப்போவுமே பார்க்கறது தான், இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பொருள் 5, வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, வடகிழக்கு பருவமழை வந்து கிராம ஊராட்சிகளில் முக்கியமாக கீழ்கண்டவற்றை பின்பற்றிடும் பொருட்டு கிராம சபையில் விவாதித்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடகிழக்கு பருவமழை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் நம்ம வந்து சரியாக செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இப்போ படிக்கிறதா இல்லை முக்கியமான பாயிண்ட் அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்து வந்து பொருள் 6, 100 நாள் வேலை திட்டம் பற்றி மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 100 நாள் வேலை திட்டம் பற்றி ஒரு விவாத பொருள் ஒன்று வச்சுருக்காங்க. என்னன்னா 2022-23 தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை செப்டம்பர் 30 வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தல் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் சாத்தியமான பணிகள் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2022-23 செப்டம்பர் 30 வரைக்கும் எந்தெந்த பணிகள்லாம் நடந்திருக்கு, அந்த பணிகளுடைய முன்னேற்ற அறிக்கையை வந்து கம்பேர் பண்ணி ஆல்ரெடி எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த பணிகள் தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த ஒர்க்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அந்த ஃபார்ம் வந்து இப்படிதான் இருக்கும். சரிங்களா? அங்கீகரிக்கப்பட்ட மனித சக்தி நாட்கள், 30-9-2000 வரை உருவாக்கப்பட்ட மனித சக்தி நாட்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது பொருள் 6, தற்போது உள்ள பணித்தொகுப்பின் முன்னேற்றத்தினை பகிர்ந்து கொள்ளுதல். இது வந்து பொருள் 6, தேர்வு செய்யப்பட்ட பணிகளின் முன்னேற்ற நிலை. இங்கே பாருங்க பொருள் 6 என்ன கொடுத்துருக்காங்க, தற்போதுள்ள பணித்தொகுப்பின் முன்னேற்றத்தினை அறிந்து கொள்ளுதல். அப்போது ஒரு கிராம ஊராட்சியில் இப்போ என்னென்னலாம் ஒர்க் வந்து அவங்க ஒரு கிராமத்தினுடைய மேம்பாட்டுக்காக கொண்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுதான் பொருள் 6E சொல்லியிருக்காங்க. பொருள் 6EE ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆண்டுக்கான ஒரு 100 நாள் வேலை திட்டம் மூலமாக வழங்கக்கூடிய பணிகள் என்ன, அப்படி அந்த பணிகள் செஞ்சால் அதனுடைய தொழிலாளர் மதிப்பெல்லாம் எவ்வளோ வருது, லேபர் பட்ஜெட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை இறுதி செய்யப்படுவதற்கான பணிகள் குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அண்ணா வருமலட்சி திட்டம், அனைத்து கிராம அண்ணா வருமலட்சி திட்டம் 2021-22 அனைத்து கிராம அண்ணா வருமலட்சி திட்டம் 2 கீழ் ஊராட்சிகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பணிகளின் முன்னேற்ற விவரம் கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும். பாருங்கள், 2021-22 அனைத்து கிராமம் அண்ணாமலை, அதாவது போன வருஷம் 21 ஸ்டார்ட் பண்ணது, அனைத்து கிராம அண்ணா வருமலட்சி திட்டம் 2 கீழே ஊராட்சிகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பணிகளின் முன்னேற்ற விவரம், இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்தின் கீழே
ஒரு ஊராட்சியில் என்னென்ன பணிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பணிகள் வந்து இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பொருள் ஏழு ஆன என்ன சொல்லியிருக்காங்க, 2022-23 ஆண்டு அனைத்து கிராம அண்ணாமலை வளர்ச்சி திட்டம் ரெண்டின் கீழ் ஊராட்சிகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பணிகள் விவரம் மற்றும் பணிகள் விவரம் பற்றி கிராம சபை கூட்டத்தில் விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் அந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் நடத்தின செயல்பாட்டில் நடத்தப்பட்ட பணிகள் என்ன நிலைமையில் இருக்குது, இப்போது என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய முன்னேற்ற விவரம் பற்றியும் நமக்கு அவங்க வந்து ஊராட்சியினுடைய தலைவரோ இல்லை பஞ்சாயத்து செக்ரட்டரியோ நமக்கு ஷேர் பண்ணோம். அதே மாதிரி வந்து இப்போது 2022-23 ஆண்டு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இந்த 22 ஆண்டில் ஆரம்பிச்சிருக்கிற என்னென்ன பணிகள்லாம் அந்த ஊராட்சியில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பணிகள்லாம் நம்ம மேற்கொள்ள போகிறோம் இந்த திட்டத்தின் கீழே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொருள் 8 கலைஞர் வீடு வழங்கும் திட்ட கணக்கெடுப்பு. அதாவது 2010 பின் புதிய குடிசைகள் அமைத்து குடியிருப்போர் தொடர்பான கணக்கெடுப்பு பணி முடிவுற்று அதன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட விவரத்தை கிராம சபைக்கு தெரிவிக்க வேண்டும். அப்போ 2010 அப்புறம் யார் யாரெல்லாம் புதுசாக குடிசை போட்டு தங்கியிருக்காங்களோ அவங்களுடைய கணக்கெல்லாம் இந்த ஊராட்சியில் வந்து எடுத்துருக்கணும். பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி விவாதம் நடத்தணும்னு பாருங்கள். அப்போ அந்த மாதிரி வந்து கணக்கெடுத்து அந்த குடிசையில் 2010 அப்புறம் குடிசையில் வாழ்றவங்களோட இந்த அறிக்கையெல்லாம் கணக்கெடுத்து அதை வந்து கிராம சபைக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுபட்ட குடிசைகள் வந்து இப்போ கணக்கெடுப்பில் ஆல்ரெடி கணக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது குடிசைகள் விடுபட்டு போச்சுன்னா அதோடய விவரம் குறித்து முறைப்படி அறிக்கை அனுப்பி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் 2010 மறுகணக்கெடுப்பு. மறுகணக்கெடுப்பில் உள்ள தகுதியான குடிசைகள் பற்றி கிராம சபையில் விவாதிக்கணும். அப்போது இப்போ ஏற்கனவே ஒரு லிஸ்ட் எடுக்கணும், அந்த குடிசை 2010 அப்புறம் குடிசையில் வாழ்ந்துட்டு வரவங்கள அவங்களோட லிஸ்ட் எடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து 2010 அப்போது இந்த கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் 2010 மறுகணக்கெடுப்பின்படி தகுதியான அந்த நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து குடிசையில் வாழும் நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள பற்றிய கிராம சபையில் விவாதங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தூய்மை பாரதி இயக்கம், ஊரகத்தினுடைய தூய்மை பாரதி இயக்கம். இது ரொம்ப முக்கியமானதுங்க. தமிழக அரசால் ஆகஸ்ட் 15, 2022 முதல் அக்டோபர் 2, 2022 வரை தனிநபர் சுகாதாரம் மற்றும் சுற்றுப்புற தூய்மையை மையப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு நம்ம ஒரு சூப்பர் என்கிற சிறப்பு பிரச்சாரம் ஒருங்கிணைந்த முயற்சியுடன் பல்வேறு துறைகள் மற்றும் சமூக பங்கேற்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இச்சிறப்பு பிரச்சாரத்தின் முடிவில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவது குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2000 தமிழக அரசால் வந்து நம்ம ஒரு சூப்பர் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் கொண்டு வராங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் சுகாதாரம் மற்றும் சுற்றுப்புற தூய்மை என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம சூழ்ந்திருக்கிற இடத்த வந்து தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து ஒன்று தமிழக அரசில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பிளாஸ்டிக் பொருளெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து திறந்தவெளி மலம் கழிப்புதல், பொது இடங்களில் குப்பை கொட்டினா அபராதம் அப்படின்ற ஒரு சில பொருள்களை பற்றி நம்ம விவாதிக்கணும், அதையும் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அனைத்து வீடுகளிலும் திட்டக்கழிவுகள் தரம்பிடிப்பதை உறுதி செய்தல் வேண்டும். அதாவது மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் அப்படின்ற பேஸ்மெண்ட்ல வந்து நம்ம பேசிக்ல வந்து நம்ம வந்து இந்த குப்பைகளை வந்து தூய்மை காவலர்கள் வந்து தரம் பிரித்து அதை திரும்பி அந்த குப்பை கிடங்குக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன, கழிப்பற வசதி மற்றும் திரவ கழிவு மேலாண்மை. அப்புறம் இதில் பொருள் 10 பாருங்கள், ஜல்ஜீவன் இயக்கம். அதாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து குடிநீர் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து ஒரு ஊராட்சியில் 100% எல்லா வீட்டுக்கும் வந்து குடிநீர் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கிராம சபையில் ஒரு தீர்மானம் போட்டு அங்கே வந்து வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சின்னு அந்த ஊராட்சிக்கு ஒரு சான்றிதழ் கிராம சபை கிராம ஊராட்சி தலைவரால் வழங்கப்பட வேண்டும். சரிங்களா?
அதுக்கு அடுத்து பாருங்க பொருள் 11 சமுதாயம் சார்ந்த அமைப்புகளின் நிர்வாகிகளை சுயேட்சை முறையில் மாற்றம் செய்தல். அதாவது சமுதாயம் சார்ந்த அமைப்புகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த நிர்வாகிகள்லாம் இருப்பாங்கல்ல, தலைவர் பொருளாளர் அந்த மாதிரி, அதெல்லாம் வந்து சுயேட்சை முறையில் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகளிர் சுய உதவி குழுக்கள், அப்புறம் வந்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு, வட்டார அளவிலான கூட்டமைப்பு, கிராம வறுமை ஒழிப்பு சங்க நிர்வாகிகள், இவங்களையெல்லாம் வந்து இவங்களை ஒரே அலை வந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது, இவங்களை வந்து ஒரு ரெகுலர் பீரியடுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதாவது மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்ப்போம், பண்ணை சார்ந்த தொழில். இப்போ பண்ணை சார்ந்த தொழிலெலாம் வந்து இந்த பண்ணை சார்ந்த தொழில்களான ஊட்டச்சத்து தோட்டம், சான்று விதை உற்பத்தி, இயற்கை பண்ணையம், ஒருங்கிணைந்த பண்ணை தொகுப்பு இயந்திரங்கள் வாடகை மையம், அப்புறம் ஆட்டு வங்கி, கொல்லைபுரம் கோழி வளர்ப்பு, காய்கறி தோட்டம், முருங்கை சாகுபடி, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் குறித்த விவாதம் வந்து விவரம் வந்து திட்டங்கள் குறித்த விவரம் மற்றும் அதுக்கான இந்த திட்டங்களுக்கெல்லாம் ஒரு ஊராட்சியில் வந்து யார் யாரெல்லாம் இந்த பயனாளிகள், தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் அப்படின்றத வந்து அந்த கிராம சபை கூட்டத்தில் அன்றைக்கி சொல்லியிருக்கணும். ஓகே, அடுத்தது பண்ணை சாராத தொழில்கள். 2021-22 நிதியாண்டில் வட்டார வணிக வள மையம் பிபிஆர்சி செயல்பாடு மற்றும் வரவு செலவு விவரங்களை தெரிவிக்க வேண்டும். இதை பண்ணை சாராத தொழில்கள்லாம் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு இதை படிச்சுருக்கோங்க. ஓகே, ஒன்று தாங்க ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த வருகிற கிராம சபை கூட்டத்தில் உங்களுக்கு குடிநீர் வரலையா, அதை பற்றி சொல்லலாம். அப்புறம் வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமா, அதை பற்றி சொல்லலாம். மற்றும் உங்களுடைய தனி பொது சுகாதாரம், தனி சுகாதாரம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா, அதை பற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராம ஊராட்சியில் இதுவரைக்கும் அவங்க என்னென்னலாம் திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்திட்டு வராங்க, என்னென்ன திட்டங்கள் வந்து ஒரு கிராம சபை கிராம ஊராட்சியில் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க, அதனுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து கிராம சபை கூட்டத்தில் ஒரு அந்த திட்டங்களுக்காக இவங்க எவ்வளோ பொதுநிதியிலேருந்து எடுத்திருக்காங்க ஒரு கிராம ஊராட்சிக்காக, அப்போது அதுக்கான செலவினம் பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போது இவ்வளவு முக்கியமான ஒரு கூட்டப்பொருள்கள்லாம் விவாதம் பண்ணி அன்னைக்கு ஊரக மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறாமல் எல்லாரும் அன்னைக்கு வந்து கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்குங்க. உங்களுடைய சந்தேகம், உங்களுக்கு குடிநீர் பிரச்சனையா, வேற எந்த சுகாதார பிரச்சனை ஏதாவது இருக்கா, அதை அன்னைக்கு கூட்டத்தில் வந்து தெரிவிங்க. ஓகே, ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.